கிறிஸ்துவுக்கள் மிக பிரியமானவர்களே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு தொடங்கப்பட்ட இந்த திருச்சபையானது இன்றைக்கு பட்டம், பதவி, பெயர், புகழ், பணம், சிலை வழிபாடு, வேற்று தெய்வ வழிபாடுகள், ஜாதி வித்தியாசம், இது போன்றவைகளை எல்லாம் மையமாக வைத்து இன்னைக்கு திருச்சபையை இயங்கிக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நிலை மாற வேண்டும், நிச்சயம் நிச்சயமாக மாற வேண்டும். எதை வெட்டணுமோ அதை தயவு செய்து வெட்டுங்க, எதை ஒட்டணுமோ அதை ஒட்டுங்க. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அபிஷேக திருச்சபை எதிர்பார்க்கிறார், ஆவியில் நிரம்பிய திருச்சபை அவர் எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் அவர் சொன்னார், விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புகிறேன், அவர் உங்களை வழி நடத்துவார். பிரியமானவர்களே, ஆவியானவரால் வழி நடத்தப்படுவதற்கு உங்களை விட்டு கொடுங்க, உங்களை விட்டு கொடுங்க. இதோ உன் வாசலில் நின்று உன் இருதய கதவை என் தேவன் தட்டி கொண்டே இருக்கிறார். கதவை திறந்தாக்கும், அவர் உள்ளே வருவார். பிரியமானவர்களே, இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான மக்களே, குறுகிய மனப்பான்மையோட இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கனாக்கும், குறுகிய வட்டத்துல நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கனாக்கும், கதவை திறந்து விடுங்க. அபிஷேகம் கடந்து வரட்டும். என் தேவனுடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கும் பொழுது, பிரியமானவர்களே, இந்த வேறுபாடுகள், இந்த வித்தியாசங்கள், இந்த பாவ பழக்கங்கள் எல்லாம் நம்மை விட்டு ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக கலந்து போய்விடும். ஆண்டவருடைய ஏக்கம் அபிஷேக திருச்சபை உருவாக வேண்டும் என்பதே அவர் பிரியமான. இதுக்கு யாரெல்லாம் தடையா இருக்கிறீங்களோ, பரிசுத்தாவையும் அவருடைய செயல்பாடுகளையும் வெறுக்கிறவங்க, வேண்டான்னு சொல்றவங்க யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கரங்களை விரிச்சு அப்பா எங்களை நிரப்பும், நிரப்பும் ஐயா. அந்த அபிஷேகம் எங்க மேல இறங்கட்டும் ஐயா. அபிஷேக திருச்சபையில நாங்க வாழணும் ஐயா. ஒரு நாள் உம்மோடு வந்து உன் பாதத்துல அமர்ந்து உம்மை போற்றி புகழணும் ஆண்டவரே என்று சொல்லி செவீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன பரவச பேச்சினால் நிரப்பும் ஐயா. இந்த லோகத்தில் இருக்கும் பொழுதே உண்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கணும், அதே போல மறு உலகத்தில் வந்தும் உண்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கணும். பரிசுத்தாவின் குடைகளாலும் வரங்களாலும் கனிகளாலும் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி செவீங்க. பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட பேதுரு அத்திமிக வல்லமையோடு ஊழியம் செய்தார். மூன்றாம் மணி வேளையிலே பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு ஜெபிப்பதற்காக கடந்து செல்கிறார்கள். அங்கே உடல் ஊனமற்ற ஒருவன் இருக்கிறான். அவன் கரங்களை நீட்டி ஐயா என்று கேட்கிறான். ஏதாவது கிடைக்கும் என்று அது மிக ஆர்வத்தோடு கேட்கிறான். பிரியமானவர்களே, அங்கே பேதுரு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். வெள்ளியோ பொன்னோ என்னிடம் கிடையாது, என்னிடம் இருப்பதை உனக்கு தருகிறேன், நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட. நல்ல கவனிங்க, நம்ம அபிஷேக திருச்சபைக்குள்ள வந்துட்டோம்னாக்கும், இந்த திருச்சபையில அபிஷேகம் இருக்குதுனாக்கும், இதே அற்புதத்தை நீங்களும் நானும் செய்யலாம், இதே அற்புதத்தை செய்யலாம். நானா நீனா, நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் உயர்ந்த இருக்கையில இருக்கா நீ உயர்ந்த இருக்கையில இருக்கணும், எனக்கிட்ட துட்டு அதிகமா இருக்கா உனக்கிட்ட துட்டு அதிகமா இருக்கட்டா, உனக்கிட்ட வெள்ளி இருக்குதா உனக்கிட்ட பொண்ணு இருக்குதா, இதே ஏக்கத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னாக்கும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்காது. பிரியமானவர்களே, இன்றைக்கு பேதுருவ பாருங்க, இதெல்லாம் எனக்கிட்ட கிடையாது, வெள்ளியும் கிடையாது பொண்ணும் கிடையாது, எனக்கிட்ட இருக்கிறது இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை கையில் எடுங்க, என் தேவனுடைய நாமத்தை கையில் எடுத்து அற்புதங்களை அதிசயங்களை செய்யறதுக்காகவே ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் செய்திருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, இன்னைக்கு திருச்சபையை ஒரு முறையாக நினைச்சு பாருங்க, இந்த திருச்சபையில இருக்க உறுப்பினர்களை ஒரு முறையாக உங்க கண்ணு முன்னால கொண்டு வந்து பாருங்க. நீங்கள் நீங்கள் கூட அதில் ஒருவராக இருக்கலாம். எத்தனை 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 பாவங்கள், எத்தனை 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 அவமானங்கள், எத்தனை எத்தனை கஷ்டங்கள். பிரியமானவர்களே, இந்த நிலை மாறணும். கிறிஸ்தவன் என்பதற்காக ஒருத்தன் குடிக்காம இருக்கிறானா? கிறிஸ்தவன் நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன் என்று யாராவது சொல்றாங்களா? நான் கிறிஸ்தவன், நான் போதை பொருட்களை உபயோகிக்க மாட்டேன், நான் கிறிஸ்தவன், நான் புகைப்பிடிக்க மாட்டேன், கிறிஸ்தவன் திருட மாட்டேன், கிறிஸ்தவன் கொலை செய்ய மாட்டேன் என்று சொல்றவங்க உண்டா? உண்டா? சிந்திச்சு பாருங்க. நீ ஒரு கொலை செஞ்சா நான் ரெண்டு கொலை செய்வேன், நீ ஒரு மடங்கு திருடுனா நான் பத்து மடங்கு திருடுவேன் என்று சொல்லிதான் செய்தித்தாள்களை படிங்க. அருமையா கிறிஸ்துவ பேர்கள் வருஷ வருஷையா வருது. இன்னாரு இன்னார கொலை செஞ்சிட்டாங்க, இந்த இடத்துல போய் கொள்ளை அடிச்சான், இந்த இடத்துல போய் கழுத்துல இருந்த தாலி அத்துட்டு ஓடிட்டான். பேர் பார்த்தாலும் எல்லாம் அருமையான பேர்களா இருக்கும். அது பிரியமானவர்கள், இது வரைக்கும் நடந்தது சரி, இந்த இறைச்செயலை நீ இன்றைக்கு கேட்கிறாய் என்றால் ஒரு காலம் இனிமேல் நான்
மாட்டேன் என்ற முடிவுக்கு வா. ஆவியானவரே என்னை நிரப்பும் ஐயா. இனி அவன் வாழ்க்கையில குடி கிடையாது, போதை மருந்து கிடையாது, புகைப்பிடிப்பது கிடையாது, விபச்சாரம் கிடையாது, கொலை கொள்ள திருடு பொய் பொருணி சண்டை சச்சரம் இல்லாதவரே இல்லாதவரே என்று உன்னையவே சமர்ப்பணம் செய். பரிசுத்த திருச்சபையாக மாற வேண்டுமே ஒழிய குப்பை கூலங்கள் உள்ள திருச்சபையாக இல்லாத பிரியமானவர்களே. அது இன்றைக்கு இதை மனசுல வச்சு என் தேவனே என்ன சமர்ப்பணம் பயிர்ன்றேனையா பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி செய்வீங்க. பிரியமானவர்களே, இனி காலம் செல்லாது. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்துல வரப்போயிறார், அதி சீக்கிரத்துல வரப்போயிறார். வாக்கு மாறா தேவன் வந்தே தீருவார். அவர் வருவதற்கு முன்னால ஒரு சில அறிகுறிகள் இருக்கும் என்று சொன்னார். அவர் என்னென்ன இருக்கும் என்று சொன்னாரோ, என்னென்ன நடக்கும் என்று சொன்னாரோ, அதையெல்லாம் ஒவ்வொன்றாக 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 நடந்து கொண்டே வருகிறது. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். என் தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? முதலாவதாக நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்குதா நடக்கலையா? அங்க அன்னைக்கு நோவாவின் காலத்தில் ஏராளம் விபச்சாரம் நடந்தது, அதே விபச்சாரம் இன்றைக்கும் நடக்கிறது. இந்த விபச்சாரத்தின் கூலியாக ஏராளம் எய்ட்ஸ் வியாதி. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் நிறைவேறிக் கொண்டு வருகிறது. இரண்டாவதாக லோத்தின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் என்று சொன்னார். லோத்தின் காலத்தில் நடந்தது ஓரின சேர்க்கை. ஆகவேதான் சோதோம் கொமோரா அக்கினியினாலும் கெந்தகத்தினாலும் அழிக்கப்பட்டது. இன்றைக்கு ஓரின சேர்க்கை உண்டா இல்லையா? இன்னைக்கு ஒரு சில நாடுகள்ல இதை சட்டமயமாக்கி இருக்கிறார்கள். சட்டப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டிருக்கலாம் என்று ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இது நிறைவேறிச்சா நிறைவேறலையா? நிறைவேறிச்சா நிறைவேறையா? நிறைவேறிச்சு. அதுக்கு அடுத்தபடியாக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த இறுதி நாட்கள் வர்றதுக்கு முன்னால உலகம் முழுவதும் நற்செய்தி போதிக்கப்படும் என்று சொன்னார். அதுவும் இப்பொழுது நிறைவேறி கொண்டு வருகிறது. ஊடகங்கள் வழியாக, தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக, இன்டர்நெட் வழியாக, குறுந்தகடுகள் வழியாக, நேரடி போதனை, ஜப கூட்டங்கள், இன்னும் கிராம ஊழியங்கள், பத்திரிகைகள் என்று ஏராளம் ஏராளம் ஊழியம் நடக்கிறது. ஆண்டவர் சொன்ன மூணு காரியம் நடந்துருச்சா நடக்கலையா? நடந்துகிட்டே இருக்குது. ஒரு சிலது நடந்து முடிய போகுது. இறுதி காலம் வந்தாச்சு. இனி யாரும் தப்பிக்க முடியாது. இனிமேலும் உட்கார்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. யார கொல்லலாம், யார காலை இழுத்து விடலாம், யார மொட்டை அடிக்கலாம், யார என்ன, இனிமேல எப்படி வேண்டாம். இது வரைக்கும் நடந்தது சரி. ஆண்டவரே இறுதி காலம் வந்தாச்சு. ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை எடுத்து நிறுத்தும், பரிசுத்த திருச்சபையாக மாற்றும் என்று சொல்லி செப்பீங்க. பிரியமானவர்களே, இறுதி நாட்கள் மிகவும் கொடூரமான நாட்களாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. துன்பம் நிறைந்த நாட்களாக, துயரம் நிறைந்த நாட்களாக, கண்ணீர் நிறைந்த நாட்களாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நாட்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இயேசு ஒரு வழி சொல்கிறார். அது என்னவென்று பாருங்கள். திருத்தூதர் பணி 2:21 படியுங்க. ஒளிமயமான பெருநாளாகிய ஆண்டவரின் நாள் வரும் முன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலவோ இரத்த நிறமாக மாறும். அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர். கடைசி நாட்கள்ல எல்லா அறிவுரிகளும் நிறைவேறின பிறகு இந்த கடைசி நேரம் வரும் பொழுது ஐயோ அப்போ அப்படின்னு சொல்லாதீங்க. என்ன சொல்லி ஜெபிக்கணுமா? ஐயோ என்னை காப்பாத்துக்கண்ணே, ஜாவுறேன் 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 அப்படி சொல்லாதீங்க. என்ன சொல்லலாம்? இயேசுவே என்னை காப்பாற்றும், இயேசுவே என் மீது இரக்கமாயிரும், இயேசுவே என் கடந்த காலத்தை குறிச்சு கணக்கு வைக்காதேயே ஆண்டவரே என்று சொல்லி செவிங்க. பிரியமானவர்களே, மாறம் எந்த பக்கம் ஜாஞ்சிருக்குதோ அந்த பக்கம் தான் விடும். சொல்லுங்க பாக்கலாம். மாறம் எந்த பக்கம் ஜாஞ்சிருக்குதோ அந்த பக்கம் தான் விடும். கடைசி நேரத்துல இதுவரைக்கும் போன போக்குல போயிட்டு, பாட்டலோடு போயிட்டு, சின்ன வீட்டோட போயிட்டு, உளு மூவியோட போயிட்டு, கொள்ள கொலை திருடு இதோட போயிட்டு, கடைசி நேரத்துல நான் இப்படி திரும்பி இயேசுவேன்னு சொல்லிடுவேன் என்று மட்டும் கனவு காணாதீங்க. இந்த நாள்ல இருந்து நீ சொல்ல ஆரம்பி, இந்த பாவ பழக்கத்துல மூட்டை கட்டி தூக்கி எறிஞ்சிட்டு, இயேசுவே என் மீது இரக்கமாயிரும், இயேசுவே நான் அன்பு செய்கிறேன்,
இயேசுவே 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 எந்திரிக்கும் போது இயேசுவேன்னு சொல்லு, உட்காரும் போது, நடக்கும் போது, படுக்கும் போது, படிக்கும் போது, வேலை செய்யும் போது, எல்லா நேரத்திலும் இயேசுவே 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 என்று சொல்லுங்க. இயேசுவே நமக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னாக்கும், கடைசி நேரத்துல என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி மந்தாடு, என் நாமத்தை சொல்லு, நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற எல்லோருக்கும் விடுதலை உண்டு. பிரியமானவர்களே, ஒவ்வொருவருடைய கடமையும் உரிமையும் என்னவென்றால் பரிசுத்த திருச்சபையை கட்டி எழுப்புவது. என்ன சொல்லுங்க பாக்கலாம், பரிசுத்த திருச்சபையை கட்டி எழுப்புவது. இந்த உரிமையிலிருந்து, இந்த கடமையிலிருந்து யாரும் தவறாதீங்க. உங்களால ஒரு நபர் நஷ்டப்பட்டு போனா அப்படின்னு சொல்லி மட்டும் இருக்க கூடாது. அபிஷேக திருச்சபையை கட்டி எழுப்புவது நம் ஒவ்வொருவருடைய கடமை. நாமே திருச்சபை. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அப்படியே வல்லமையோடு துதிங்க, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா அபிஷேக திருச்சபையாக மாறட்டும் சுவாமி. அபிஷேக இந்த நேரத்துல திருச்சபை மீது கொட்டப்படட்டும். நீ பெரியவர், நீ பெரியவர், பெரியவர், பெரியவர் சுவாமி. நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. இம்மட்டுமாய் எங்களை பொறுத்து கொண்டிருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பாவ முட்டைகளோடு வாழ்ந்தோம். எங்களை முழுவதுமாக அழித்து விடாமல் இரக்கத்தோடு கண்ணோக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. இந்த நேரத்திலும் கூட இரக்கத்தோடு எங்களை கண்ணோக்க வேணுமா செவிக்கிறோம் சுவாமி. அபிஷேகியம் அபிஷேகங்களுக்காகவே விண்ணுக்குரிய ஆசீர்வாதங்களாலும் மண்ணுக்குரிய ஆசீர்வாதங்களாலும் எங்களை நிரப்ப வேண்டுமா செவிக்கிறோம் சுவாமி. இந்த இறைச்செய்தியை கேட்டுக் கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளை மீதும் அக்கினி இறங்கட்டும், அபிஷேகங்கள் கடந்து வரட்டும், விடுதலைகள் கடந்து வரட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அபிஷபரா சந்தார சுதார சந்தார சுதரிச்சே எதேக்கரா சதராச்சாகரா சுவாமி. Hallelujah, hallelujah. Abhikara Sundara Chagra Swami. Hallelujah, 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 hallelujah. Yesuve Namathinaal Javam Kelum Nalla Pidave. Amen. 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 Praise the Lord. Praise the Lord.